ரேங்க்டு டிஆர்பி கேம் இந்த நம்ம என்ன போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் நம்ம ஃபார்மில் இருந்தோம் செய்கையை மட்டும் வந்து வீடியோ கூட பாருங்கள். ஓகே, இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு வந்து எப்படியும் 1000 லைக் கொடுத்துருங்க. ஓகேவா, நீங்கள் லைக் கொடுக்குவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சரி, இந்த வீடியோ வந்து என்ன ப்ரோ, நீ எப்போ பார்த்தாலும் ரேங்கில் சோலவே எங்களால் ஆட முடியல, நீ எப்படிப்போ சோலவி ஸ்குவாட் ஆடுற அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து நம்ம ஸ்குவாடாக இருக்கப்போ நல்லா யோசித்து விளையாடுங்க. ஓகேங்களா, ஒரு ஆள் நாக் அவுட்னு சொல்லி ஏறினீங்கன்னா நம்மளே ஏறிடுவானோ நாலு பேருமே. ஓகேங்களா, அங்கே வந்து இந்த சைட்லேயே ஒரு எனிமி ஓடிட்டுருக்கான், கன்று வேறு இல்லை, கன்று தான் அவனை போட்டுடலாம். லோலாக கிடைக்குது இப்போன்னு பார்த்து, ஓகே அங்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஆ ஓகே, டபுள் பேரல் வேறு லெவல். போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம். எங்கிட்ட இருக்கான், லூட் அடிச்சிட்டுக்கான்னு நோக்கு. ஓப்பா, வேறு லெவலான ஹெட்ஷாட். ஓகே ஓகே, செம்ம ஹெட்ஷாட்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த ஹெட்ஷாட் பிடிக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நானும் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷமாக எங்கே இருக்கேன், நான் சும்மா தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, சேனல் ரன் ஆக முடியுது, ஒன்றாக முடியுது. இனிமேல் அங்கே பாருங்கள், ஒரு ஆள் அடிச்சுட்டுக்கான்னு சொல்லி ஏறாதீங்க தயவுசெய்து. ஏறினீங்கன்னா அவ்வளோதான், நாலு பேருமே இருப்பான். நம்ம ஒரு ஆள் நினச்சி போயிட்டு இருக்கப்போ நாலு பேருமே அங்கிட்டு இருப்பான். ஓகேங்களா, 100 புல்லட் எடுத்தாச்சு, மிஷின் கன் மாதிரி வச்சு அடி வேண்டியதான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, 100 புல்லட்டில் வந்து ஹெட்ஷாட் வேறு லெவல் போகுது, உங்களுக்கே தெரியும் பாருங்கள். வால் போட்டு அது கட்டி ரிவே பண்ணுறான். பண்ணு பக்கத்தில் ஏறிடாதீங்க, அப்போ மூணு பேருமே இருப்பானு, அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. வால் போட்டு லைஃப் போடாமே நோக்கு ஓடிட்டுக்கு, இதெல்லாம் எங்கே ஒரு கூட போகுது. சோலோ ஸ்குவாட்னா வந்து பயப்படாமல் பயந்து பயந்து நிற்காதீங்க, பயப்படாமல் ரஷ் பண்ணி ஏறுங்க இனிமையாக, அப்போ தான் அவனுக்கு பயம் வரும். ஓகேங்களா, அவனுக்கு பயம் வந்து நமக்கு எனர்ஜி மாதிரி, நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம். இப்போ இவனுக்கு நெட்டு எதுவும் கிடைக்கலையா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், நான் இங்கே நிற்கிறேன், ஆனால் நேராகவே ஓடிட்டு இருப்பான். பாருங்க, நீங்களே பாருங்க, நேராகவே ஓடிட்டுருக்கான். ஓகே, மண்டை மேலேயே வச்சு விட்டாச்சு அடி, பேக்கே கிடைக்கல. ஓடு, வேற லெவல் ஹெட்ஷாட், வேற லெவல் ஹெட்ஷாட், பேக்கும் கிடச்சிருச்சு. ஓகே, ஹெட்ஷாட்டை பார்த்தீங்களா இல்லையா, செம்ம ஹெட்ஷாட்டு. இதாங்க 100 புல்லட்டோட திறமையே, வேற லெவலில் அடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு சோலவி ஸ்பாட் ஆகிறப்பலாம் குளால் எவ்வளோ கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, குளாலை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா குளால் மிஸ் பண்ணால் நம்ம மேட்சே மிஸ் பண்ண மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் தாவி குதிப்பேன், ஒருத்தன் வருவான் மண்டை மாதிரி அவங்க பாருங்க, செம்ம எக்ஸாக்ட் ஆனால் வேறு லெவலாம் எக்ஸாக்ட். ஓடு 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 ராஜா, நீ இனிமே பார்த்தா முன்னே பிறந்த ராஜா. அந்த மாதிரி தான் டிஸ்டர்ப் இருக்குது, டிஸ்டர்ப் இருக்குதுலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தேவையில்லாத இடத்துல நம்மளே ஸ்கிப் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, பயணம் உள்ள இடத்துல போச்சுக்காதீங்க, இங்கே பண்ண நோப இங்கே தானே உட்காந்துருக்கோம். ஆரம்பிச்சோம் முடிஞ்சிச்சு, இவாள்லாம் மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஒரு வருஷமே படியிலே உட்காந்து ஏறிடுறப்பே மண்டையிலே விட்டுருவாங்க. ஓகேங்களா, பார்த்து தான் ஏறணும். தோசை முடியலமா, தோசை முடிச்சிடணும். நான் தோசை வரலாம் இருக்கும், ஏகே வேற இருக்கு, ஏகே எடுத்துருவோம் விடுங்க. ஓகே, இனிமேல் ஏகேவோட அடியை மட்டும் பாருங்க, ஏகே படிச்சா சும்மாவா. முடிஞ்ச அளவுக்கு ரேங்க்லாம்
வந்து சோலோ ஸ்குவாட் ஆகிறப்ப மூமெண்ட்லேயே இருக்கேன் ஓகேங்களா. உட்காராதீங்க, உட்காந்துன்னா எட்டவே கூடாது. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல, லவ் பண்ணிட்டே தான் இருக்காங்களா என்னன்னு தெரியல, ஒரே இடத்துல இருக்காங்க. வேலை போட்டால் எப்படி சமைச்சா இருக்காங்க, சைலன்சர் மட்டும் கிடச்சாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். சைலன்சர் கிடைக்க முடியுது, இப்போ நம்ம வேற லெவல் காமெடியாக இருக்கும். நான் ரெண்டு அடி அடிச்சிருவேன் ஆனால் வாமலே போய் சாப்பிடுவாங்க. முடிஞ்சிடுச்சு, 20 குளோவல் வச்சுருக்கோம், ஆனாலும் இந்த குளோவல் நமக்கு பத்தாது ஓகேங்களா. கடைசி ஒரு ஆள் பாருங்க, நம்பிக்கை தோழி மாதிரி வேலை போவாங்க வேலை பார்க்கணும் பாருங்க. ஃப்ரெண்ட் ஆகிறான், நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்கேன். எமோட் போட்டுருக்கு, உடனே ஏட்டோ ஒன்று எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவான் பாருங்க. உங்களுக்கே தெரியும் ஏட்டோ ஒன்று எடுத்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்களா, விட்டான் கொஞ்சம் தான் நான் முடிஞ்சிருக்கோம். சுற்றி போட்டான் நாய், நான் நினச்சிருந்தேன்னா முடிச்சிருப்பேன், உனக்கு வேணான்னு சொல்லி தான் விட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஏன்னா கிரானைட் இருக்குது, உள்ள குக் பண்ணி அழகாக போட்டிருக்கலாம். 20 குளோவில் இருக்குது, ஜாலியாக விளையாடலான்னு சொல்லுவாங்கன்னு இருந்தேன். ஆனால் நாய் இத்தனை பேருக்கு 8 பேர் அடிக்கணுமா, அப்பையும் ஒன்றுமே கஷ்டமாக இல்லை, பயமாக இல்லை எதுவுமே. இவன் ஒரு ஆள் அடிக்க கடைசியில் பயமாக எவ்வளோ பயப்படுவோம், எவ்வளோ தடுமாறுவோம்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா கடைசி ஒரு ஆள் பயம் போட போகிறோம்ல, அதனால தான் அப்படி தான் இருக்கும். இனிமே ரெஸ்ட் பண்ணி ஏறிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அவன் பயப்படுவான். இல்லைனா நம்மளே பயம் காமிச்சு பயத்துலேயே கொண்டுருவானுவான், ஜோன்லேயே போய் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பயந்து போகணும் அவன்தான். சரி, புல்லில் தானே மறைஞ்சிருக்கோம், ட்ராவல் அடிக்கலாம் பார்த்தா அவன் ஏழு ஒரு அடி போட்டான். வேறு லெவலில் அவன் பிளேயராக இருப்பான், அடிக்கணும் சுற்றிக்கிட்டே இருக்கான் அவன் பேசாமல். பாருங்கள், ஒரு ஆள் போய் இப்போ நேரம் கவர் எடுத்து ஒழிஞ்சிக்கிட்டு இப்படி வாங்கிட்டுருக்கான். பாடெல்லாம் முடித்தோம், அப்போது ஒரு பயமும் இல்லாமல் அடிச்சுட்டு இருந்தோம், கடைசியில் போயா போயிருமா அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து ஆடிட்டோம். மாம் குக் பண்ணலான்னு குக் பண்ணலான்னு போகிறேன் ஜோன் பண்ணி இன்னொரு நூற்றம்பது போட்டோம், ஆனால் பெஸ்ட்டே டேமேஜ் ஆகல பாருங்கள். மோபைல் கார்டே அடிக்கலாம், பெஸ்ட்டில் ஒரு அடி கூட இன்னும் படல, அந்தளவுக்கு நோ படிச்சுக்கோங்க. வாட்டு தூக்கி வாயிலே கொடுத்துருக்கோம், ஃப்ரெண்டாக ஃபேங்கிலே பிளான்ஸ்டிக்கு தயவுசே சொல்கிறேன். ஃப்ரெண்டாக நான் இன்னும் ஃப்ரெண்ட் ஆவாதிங்கன்னா நம்பிக்கை தோழி ஆகணும், நம்பிக்கை தோழி உள்ளதே அவங்க மேலே பண்ணல, அவ்வளோ பயம். ஓகே போயா, வெற்றிகரமாக போயா போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் பாய் பாய்.